கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோமங்கலம் அப்படிங்கிற பகுதி இருக்கு. இந்த பகுதியில இளைஞர் ஒருத்தர் மர்மமான முறையில தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த இளைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கோமங்கலம் பகுதியை சேர்ந்த பெரியசாமி அப்படிங்கிறவருடைய பையன் பழனிவேல் தான். பழனிவேலுக்கும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெண்ணிலா அப்படிங்கிற பெண் மூன்று குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கும் பழனிவேலுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா வந்து எல்லாருமே அரசல புரசலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இதனாலுமே ரெண்டு குடும்பத்தாருக்கும் வந்துட்டு அடிக்கடி தகராறு வந்துட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி பழனிவேல் தூக்கு போடுற அன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு தரப்பினருக்கும் இடையே சண்டை வந்திருக்கு. அந்த தகராறு கை தகராறா மாறியிருக்கு. அந்த சமயத்துல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து இரு தரப்பினரையும் விலக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பழனிவேல் வந்து தூக்குல தூங்கியிருக்கிறாரு. மறுநாள் காலில் பார்க்கும்போது தூக்குல சடலமா கிடந்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. போலீசார் விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து அதுக்கப்புறம் அந்த உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பழனிவேல் அவங்க குடும்பத்தார் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் என் பையனை இப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸார் விசாரிக்கும் போது தான் வெண்ணிலாவுடைய கணவர் தம்பி மற்றும் கணவருடைய தம்பி மைத்துனர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இரும்பு கம்பியால் பழனிவேல அடித்து தூக்கில் தொங்க விட்டுருக்கதா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான கள்ளத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பழக்கத்தினால குடும்பத்துடைய பெயர் கெட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக மரணம், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்திலேருந்து விலக்கி வைக்கப்படுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஸோ ஒரு முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றவில்லை என்றால் இது மாதிரியான விளைவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையினால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ரொம்பவே வந்து பரபரப்பாக அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வழக்கமான ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் சமுதாயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திக்கு அப்புறமா சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.